அனைவருக்கும் இனிய வணக்கம். கமாடிட்டி மார்க்கெட்டில் இன்றைக்கி மார்னிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா ட்ரெண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம லைவாக அனலைஸ் பண்ணி சொல்லியிருந்தோம். அது எந்த அளவுக்கு அச்சீவ் ஆச்சு, ப்ளஸ் 5 PM to 11:30 PM எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்போ லைவாக அனலைஸ் பண்ண போகிறோம். நியூ நண்பர்கள் நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரெகுலரான ஒரு கைடன்ஸோடு நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அமையும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா கூடாயில், கூடாயில் பொறுத்தளவுக்கு இன்றைக்கி என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். 3840 மேலே ஒரு பை சான்ஸாக சொல்லியிருந்தோம். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம 3 இண்டிகேட்டரில் சூப்பர் ட்ரெண்டு ரெட்டில் இருக்குது, பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே ADX-னு கன்ஃபார்ம் ஆகலை. அப்போ நம்ம ஒரு இண்டிகேட்டர் தான் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுது பை சான்ஸுக்கு மட்டும், சரிங்களா? மற்ற 2 இண்டிகேட்டருமே சப்போர்ட் பண்ணலாம். அப்போ ஒன்லி 3 மினிட்ஸ் மட்டும்தான் நம்ம ஸ்டாப் லாஸாக யூஸ் பண்ணோம். இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ கரண்ட்டாக வந்து பார்த்தோம் அப்படின்னா சூப்பர் ட்ரெண்டு க்ரீனு, ADX இப்போ தான் ஜஸ்ட் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 3840 நம்ம பை சான்ஸாக எடுத்துருக்கலாம். பட் குரூப்பில் அனுப்பிச்சது இப்போ தான் நம்ம அனுப்பிச்சி விட்டோம். இப்போ சரிங்களா, 3840 நம்ம பை சான்ஸாக எடுத்துருந்தோம் அப்படின்னா ஸ்டாப் லாஸு 20 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ். பட் அந்த இடத்துல கொஞ்சம் ஸ்ட்ரென்த்து கம்மியாக இருந்ததுனால வெயிட் பண்ணோம். பட் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கிற மாதிரி நம்மளால் பார்க்க முடியுது. ஒன்றும் பரவாயில்ல, கிட்டத்தட்ட உங்களுக்கு 10 பாயிண்ட்ஸ் தான் ஆல்மோஸ்ட் ஸ்டாப் லாஸ். நீங்கள் தைரியமாக என்ட்ரி எடுக்கலாம். 10 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸு, ப்ராஃபிட் வந்ததுன்னா ஒரு 50 பாயிண்ட்ஸ் அபோவ் நம்ம வெயிட் பண்ணி நம்ம புக் பண்ணலாம், சரிங்களா? லாஸ் ஆச்சுன்னா 1000 ருபீஸ் தான், ப்ராஃபிட் வந்தால் 5000. இதுதான் நம்மளோட கான்செப்ட். இப்போ இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கலாமா சார் அப்படின்னா தைரியமாக என்ட்ரி எடுத்துக்கலாம், தவறு இல்லை. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டெய்லியில் பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே இருக்குது, ஒரே ஒரு இண்டிகேட்டர் மட்டும்தான் சப்போர்ட் பண்ணுது. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடச்சதுன்னா ஆல்மோஸ்ட் எக்ஸிட் ஆகிறது நல்ல ஒரு விஷயந்தான், சரிங்களா? இப்போ இந்த இடத்துல நீங்கள் ஒரு பை சான்ஸ் எடுத்துக்கலாம். 3 மினிட்ஸு சூப்பர் ட்ரெண்டு ஸ்டாப் லாஸ். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா நேச்சுரல் கேஸு, இது வந்து பார்த்திங்கன்னா பியூர் பாயிண்ட் கீழே ப்ரைஸு, சூப்பர் ட்ரெண்டு ரெட்டு, ADX ஆல்மோஸ்ட்டு செல்லுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி சைடு வேஸில் இருக்குது. இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னா 2 இண்டிகேட்டர் வந்து செல்லுக்கும், 1 இண்டிகேட்டர் செல்லுக்கு தான் சப்போர்ட் பண்ணது, இன்னும் வந்து கன்ஃபார்ம் ஆகலாம். அப்போ ஒன்லி 3 மினிட்ஸ் மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. ஒருவேளை செல் சான்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து 179 கீழே செல் சான்ஸ் சொல்லியிருந்தோம். இப்போ மார்னிங்லேருந்து ரேஞ்ச் போனில் தான் இருக்குது, ஆல்மோஸ்ட்டு பை சான்ஸும் கிடைக்கல, செல் சான்ஸும் கிடைக்கல. இப்போ இந்த மாதிரி டயத்துலலாம் நம்ம ரிஸ்க்லேருந்து அவாய்ட் பண்ணுறது நல்லதான், ட்ரேடிங்கே பண்ணலை, சரிங்களா? இப்போ எந்த இடத்துல நம்ம பை பண்ணாலும் செல் பண்ணாலும் நம்மளுக்கு வந்து ஸ்டாப் லாஸ் தான் ட்ரிகர் ஆகும், சரிங்களா? மோஸ்ட்லி ஒரு ஃபீஸ்ஃபுல்லாக நம்ம ட்ரேட் பண்ணோம்னா அது ஒரு ஸ்ட்ராட்டஜியாக தான் ஃபாலோ பண்ணி பண்ண முடியும். இப்போ கேப் அப்போ ஓப்பன் பண்ணது அப்படியே சைட் வேஸில் ட்ரேட் ஆகி அப் அண்ட் டவுனில் இருக்குது, இன்றைக்கி ஜஸ்ட் வாட்ச் பண்ணுங்கள், சரிங்களா? தப்பு இல்லை. 179 கீழே போச்சுன்னா நீங்கள் தைரியமாக செல் சான்ஸ் எடுத்துக்கலாம். சப்போஸ் 190 மேலே பிரேக் அவுட் ஆச்சுன்னா நல்ல ஒரு பை சான்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? அப்போ கூடாயில் பை சான்ஸு, நேச்சுரல் கேஸு, செல் சான்ஸு. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா காப்பரு, காப்பர் நிறைய பேர் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு டெய்லியில் நம்ம செக் பண்ணிடலாம். டெய்லியில் வந்து பார்த்திங்கன்னா பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே, ஒரு இண்டிகேட்டர் தான் சப்போர்ட் பண்ணுது, மற்ற 2 இண்டிகேட்டர் சப்போர்ட் பண்ணலை. அப்போ 3 மினிட்ஸ் ஸ்ட்ராட்டஜி. இப்போ 3 மினிட்ஸ் ஸ்ட்ராட்டஜியில் பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே இருந்து நம்ம பை தான் பண்ணணும். இப்போ இன்றைக்கோட பியூர் பாயிண்ட் 607, சரிங்களா? 609 மேலே ஒரு பை சான்ஸாக எடுத்துக்கலாம், தப்பு இல்லை. நம்ம மார்னிங் சொன்னது 613 மேலே ஒரு பை சான்ஸ் சொல்லியிருந்தோம், இன்றைக்கி வந்து ஜஸ்ட் வாட்ச் பண்ணுங்கள். பெரிய மூமெண்ட் இல்லை, கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 612 வரைக்கும் போயிட்டு மீண்டும் இறங்கிடுச்சு, நாளைக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும், சரிங்களா? இன்றைக்கி வந்து காப்பரை பொறுத்தளவுக்கு என்ட்ரி எடுக்க தேவையில்லை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நிக்கல் நிறைய பேர் ட்ரேட் பண்ணதாக சொல்லியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு டெய்லியில் நம்ம செக் பண்ணிடலாம். டெய்லியில் வந்து பார்த்திங்கன்னா பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே, பட் 1 வீக்காக வந்து பார்த்திங்கன்னா பெரிய மூமெண்ட்டாகவே இல்லை, சரிங்களா? இப்போ MCX-ஐ பொறுத்தளவுக்கு கூடாயிலாக இருக்கட்டும், நேச்சுரல் கேஸாக இருக்கட்டும், நிக்கல் எல்லாமே வந்து சைடு வேஸில் தான் இருக்குது, பெரிய மூமெண்ட்டு இல்லை. அது கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஃபஸ்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா கூடாயில் பொறுத்தளவுக்கு 1000-1500 பாயிண்ட்ஸு ஒரு அப் ட்ரெண்டாக இருந்தாலும் டவுன் ட்ரெண்டாக இருந்தாலும் இருக்கும், சரிங்களா? இப்போ பெரிய மூமெண்ட் இல்லாதனால நம்மளாலையும் ஒரு ப்ராஃபிட் பண்ண முடியல. பட் இருந்தாலும் நம்மளோட கேபிட்டல் ரொம்ப சேஃப்டியாக இருக்கணும். சின்ன சின்ன ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆனாலும் நம்ம சின்ன சின்ன ப்ராஃபிட் பண்ணி அதை வந்து சமன்படுத்திட்டு நம்ம வந்து நம்மளோட கேபிட்டல் சேஃப்டியாக தான் வச்சுட்ருக்கோம். பார்க்கலாம், வாய்ப்புகள் கிடைக்கும், அதுக்காக நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அதுக்காக வந்து டெய்லியுமே ஏதாவது நம்ம பண்ணணும்னு நம்ம பண்ணி லாஸ் பண்ணிடக்கூடாது. ஸ்டில் இப்போ மார்னிங்லேருந்து இப்போ வரைக்கும் நம்ம ட்ரேட் பண்ணலாம், இப்போ தான் கூடாயில் வந்து ஒரு பை சான்ஸ் கொடுத்துருக்கோம், சரிங்களா? ஏதாவது பண்ணி எப்படியாவது நம்ம ஏர்ன் பண்ண முடியும்னா பண்ண முடியாது. அதே மாதிரி இந்த மார்க்கெட்டில் கால்ஸ் டிப்ஸ் வாங்கி தயவுசெய்து பண்ணவே வேணாம், சரிங்களா? ஓனாக நீங்களும் அனலைஸ் பண்ணுங்கள். நம்ம டெய்லியுமே வந்து வீடியோ சொல்கிற வீடியோவை 3 இண்டிகேட்டர்ஸ் எப்படி நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறத சொல்கிறோம். ஆன்லைனில் ட்ரைனிங் கொடுக்குறோம், கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா மார்க்கெட்டை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறாமல் நம்ம என்ட்ரி எடுத்தோம் அப்படின்னா மார்க்கெட்டில் எவ்வளோ வச்சுருந்தாலும் லாஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது, சரிங்களா?
அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா கோல்டு சில்வரில் அது வந்து ஒன்லி 3 மினிட்ஸ் மட்டும் சொல்லியிருந்தோம். இப்போ டெய்லியில் வந்து பார்த்திங்கன்னா பியூர் பாயிண்ட் கீழே ப்ரைஸு சூப்பர் ரேட்டு ஏடிஎக்ஸு பைக்கோ செல்லுக்கோ சப்போர்ட் பண்ணலை சரிங்களா. அப்போ 3 மினிட்ஸ் ஸ்ட்ராட்டஜி தான் தெளிவாகவே சொல்லியிருந்தோம். பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே இருந்து ஏடிஎக்ஸ் சப்போர்ட் பண்ணுச்சுன்னா நம்ம தைரியமாக பை சான்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 49,100 இதில் வந்து பாருங்கள் சூப்பர் ட்ரெண்டு பை சான்ஸ் ஏடிஎக்ஸு பை சான்ஸ் 20 அபவ் வித் கிரீன் கோடு பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே தைரியமாக பை பண்ணியிருந்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 200 பாயிண்ட் வரைக்கும் நம்ம புக் பண்ணலாம். இன்னுமே வெயிட் பண்ணலாம் சரிங்களா. கான்செப்ட் எல்லாமே ஒன்று தான். இண்டிகேட்டர் 3 இண்டிகேட்டருமே டெய்லியில் அப்ளை ஆச்சு அப்படின்னா 50 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் அன்லிமிட்டட் டார்கெட். ஒருவேளை ஒன்லி 3 மினிட்ஸ் மட்டும் அப்படின்னா மினிமம் ப்ராஃபிட் கிடைச்ச வரைக்கும் போதும் அப்படின்ட்டு நம்ம புக் பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி இப்போ எப்படி நம்ம பார்க்குறோமோ இந்த மாதிரி தான் இருக்கும் சரிங்களா. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இப்போ இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கலாமான எடுக்க முடியாது. ஏன்னா பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே இருக்கணும். ஏடிஎக்ஸை சப்போர்ட் பண்ணுறது சூப்பர் ட்ரெண்ட் சப்போர்ட் பண்ணாலுமே பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே பிரேக் அவுட் ஆயிடணும் சரிங்களா. இந்த மாதிரி டயத்தில் தான் என்ட்ரி எடுக்கணும். இது வந்து கோல்டு. அடுத்து சில்வர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 பாயிண்ட் வரைக்கும் ரெக்கவர் ஆகிருக்கு. இது இதே கான்செப்ட் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா சேம் ப்ரொசீஜர் தான். இப்போ இண்டிகேட்டரை பார்த்தீங்க அப்படின்னா ஏடிஎக்ஸ் ஓகே பியூர் பாயிண்ட் ஓகே சூப்பர் ட்ரெண்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஏடிஎக்ஸோட ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தீங்கன்னா 20 அபவ் வித் கிரீன் கோடு பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே இருக்குது சரிங்களா. இதுதான் இதை மட்டும் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னா பைக்காக இருந்தாலும் செல்லுக்காக இருந்தாலும் நல்ல சப்போர்ட்டாக இருக்கும். கோல்டு சில்வரை பொறுத்தளவுக்கு பை சான்ஸு க்ரூட் ஆயில் முதற்கொண்டு நேச்சுரல் கேஸ் மட்டும் செல்லுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா எவ்ரி ப்ராடக்ட் அது கமாடிட்டியாக இருக்கட்டும் கரன்சியாக இருக்கட்டும் எல்லாமே வந்து ஸ்ட்ராட்டஜி ஒன்று தான் சரிங்களா. அதை தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுறதுல தான் நம்ம அவர்களோட சக்ஸஸ் இருக்குது. தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்க்குறோம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி. இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம டோட்டலாக நம்ம சொல்கிற ஒரு விஷயந்தான் 1 மந்த் நம்ம ட்ரேட் பண்ணலாம்னா அங்கிட்டு ஒரு 1 வீக்கில் கூட மிகப்பெரிய அளவில் நம்மளால் ப்ராஃபிட் பண்ண முடியும். பட் ஈக்விட்டி மார்க்கெட் வந்து கொஞ்சம் நல்ல ஒரு மூமெண்ட் இருக்குனால கமாடிட்டியில் பெரிய மூமெண்ட் இல்லை. அது மூலமாக மார்ஜின்ஸ் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சுனால பார்க்கலாம் வெயிட் பண்ணுவோம். ஈக்விட்டிலையும் இன்றைக்கி நல்ல ஒரு ப்ராஃபிட் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. அது என்னன்றதை மட்டும் போய் சந்திப்போம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி.